ஹாய் காய்ஸ், வெல்கம் டு புரா பிரியன் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கச்சல் கொஞ்சம் வராமல் தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் காய்ஸ் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும், சரிங்களா? ஸோ வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கச்சல் குஞ்செல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ரெண்டுமே சிக்ஸ் தான், ஒரு ஜோடி குஞ்சுங்க தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாகவே ஆயிடுச்சு, இன்னொன்று எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். அதுதான் வந்துட்டு கச்சல் குஞ்சம்பாங்க. அதாவது புறா வந்துட்டு இறை ஊட்டாமல் தேத்தாமே வச்சுருக்கோம் ஒரு குஞ்சை. அதுக்கு நம்ம வந்துட்டு எப்படி ஹேண்ட் ஃபீடிங் மெத்தடில் பண்ணி அதை கொண்டு வரோங்கிறது தான் இந்த கான்செப்டு. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டப்பாவில் இந்த மாதிரி அதுக்கு தேவையான அந்த ஃபுட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு கம்பு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் தண்ணி இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டும் தான் காய்ஸ் நம்ம கச்சல் குஞ்சுக்கு போட போகிறோம். ஸோ எப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் காய்ஸ் பாருங்கள், அது வாயை பொழந்து நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது சின்னதாக போடணும். கம்பு இந்த அரிசியை வந்துட்டு குறுணையாக்கி இந்த மாதிரி போடலாம். நீங்கள் அவசரப்பட்டு நெல் இந்த மாதிரி பெரிய பெரிய அரிசி அதெல்லாம் போட்டிங்கன்னா சிக்கிட்டு அப்புறம் குஞ்சை வந்துட்டு இறக்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, அதனால் அது போல் பண்ணிடாதீங்க. ஸோ சின்ன தானியங்களாக எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி கம்பு, இந்த மாதிரி வந்துட்டு கேழ்வரகு, இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் எடுத்து போட்டிங்கன்னா அது வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும் அது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சம் அடிக்கடி கொடுத்துருங்க. நான் வந்துட்டு இது வந்துட்டு இதில் நிறைய மெத்தட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சின்ன குஞ்சுனா அது வந்துட்டு ஃபீடிங் மெத்தடில் அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை வாங்கி ஃபீடிங் மெத்தடில் வந்துட்டு பண்ணலாம் நம்ம. இது கொஞ்சம் பெரிய குஞ்சு, இன்னும் கொஞ்ச நாளில் இற சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி மெத்தடில் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் பண்ணுவாங்க சில பேர். மீதி பேர்னா இறைய வந்துட்டு வாயில் கொஞ்சம் மெல்லி அதில் ஊதுவாங்க. இது போல் நிறையா மெத்தட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மள்கிட்ட கச்சல் குஞ்சு வந்துட்டு இது மட்டும்தான் இருந்துச்சு, அதனால தான் சரி நண்பர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லி எடுத்து போட்டிருக்கிறது. ஸோ பாருங்கள் காய்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்னென்ன சொல்கிறோங்கிறத மட்டும் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு கச்சல் குஞ்சை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். கச்சல் குஞ்சுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, புறா பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை தான் விடும். ரெண்டு முட்டையில் வந்துட்டு ஆண் குஞ்சு ஒன்று, பெண் குஞ்சு ஒன்று கண்டிப்பாக பிறக்கும், மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக, சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு சில புறா வந்துட்டு ரெண்டு குஞ்சையுமே நல்லா தேத்தி ரெண்டையுமே நல்லா கொண்டு வந்துடும். சில புறாக்க வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா ஒரே ஒரு குஞ்சுக்கு மட்டும்தான் இற விட்டோம், அதனால் வந்துட்டு மீதி இருக்க குஞ்சை வந்துட்டு இறக்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அந்த குஞ்சை எப்படி இறக்காமல் காப்பாற்றுறது அப்படிங்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர்த்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அவங்க கூண்டுலனா பார்த்திங்கன்னா அதிகமாக கச்சல் குஞ்சு பார்த்துருக்கேன்னா, அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வருது, ஏனே தெரில அப்படிங்கிற தகவலை வந்துட்டு நம்மள்ட்ட சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு குவாலிட்டியான ஃபுட்ஸை வந்துட்டு புறாவுக்கு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்துட்டு அது வந்துட்டு அதுவும் ஹெல்த்தியாக இருக்கும், குஞ்சுங்களுக்கும் போய் ஊட்டி குஞ்சுங்களும் ஹெல்த்தியாக இருக்கும். நிறைய பேர் இந்த இங்கிலீஷ் டானிக் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் குஞ்சை தேத்துறாங்க, இதையும் போடலாம். நம்ம வந்துட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, நம்ம வந்துட்டு ஃபுல்லாக நாட்டு மருந்து இந்த மாதிரி மெத்தடில் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுலேயே வந்துட்டு நல்லா குஞ்செல்லாம் தேறி வருது. ஒரு சில குஞ்சுங்க இந்த மாதிரி கச்சலில் போகும்போது நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி தேத்திக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கனாக்கா சிராஜோட குஞ்சு தான், பாருங்கள் எப்படி யாரோ ஊட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு எப்படியும் தேறி வந்துடும் இன்னும் கொஞ்ச நாளில், இன்னும் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இதே குஞ்சை நான் வந்துட்டு உங்களை வீடியோ போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போயே கொஞ்சம் கொஞ்சம் இற பொறுக்க ஆரம்பிக்குது, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஊட்டி விட்டால் அது கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் ஊட்டி விடுறது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும், இந்த மாதிரி வந்துட்டு வாயை பிளந்துட்டு இறைய போட்டால் புறா வந்துட்டு இறந்துடாதா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இறக்காது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு தைரியமாக வந்துட்டு இற இந்த மாதிரி ஊட்டலாம். ஆனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி இப்போ போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.